அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக எண்ணுகிறேன். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மறுமொழி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா? தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம், தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள்வாராம், தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். என்ன மேன்மை பாருங்க! உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். எப்படி ஒரு மனிதன் அவருடைய ஜனமாக மாற முடியும்? 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள் அவருடைய ஜனம். பாவ இருள், சாப இருள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒளியாக இயேசுவிடத்தில் வந்தவர்கள் தான் அவருடைய ஜனம். தம்பி, அவருடைய ஜனமாக நீ மாறிப்போனால் உனக்கு பலன் கொடுப்பார், ஒரு சமாதானத்தை அருள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய மூத்த மகன் படித்ததும் கல்லூரிக்கு சேர வேண்டும், பணம் இல்லை, மன நொந்து போய்விட்டேன், கல்லூரியை சேர்க்க பணம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, யாரும் எனக்கு தரமாட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நம்பி நான் ஜெபம் பண்ணினேன். எதிர்பாராமல் ஒரு மருத்துவமனையிலே படுத்திருந்த ஒரு தாயாருக்காக ஜெபித்து வந்தேன். அந்த மருத்துவமனையில் அந்த தாயாரை எடுத்துட்டு போங்க, இந்த அம்மா பிழைக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. நான் போய் ஜெபித்த நேரத்தில் அந்த அம்மா சோமாய் போனார்கள். பணம் இல்லாமல் கல்லூரி சேர்க்க முடியாமல் இருக்கிற காரியத்தை அந்த அம்மா கேள்விப்பட்டார்கள். என்னை அழைத்தார்கள், ஐயா உங்கள் பையன் 3 ஆண்டு படிப்பதற்குரிய பணத்தை 3 ஆண்டு நானே கட்டி விடுகிறேன், உங்கள் பையன் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் திரட்டும் என்று சொன்னார்கள். என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீர்களா? நீங்கள் அவருடைய ஜனமாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு பலனை அவர் தருவார், ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். தம்பி தங்கச்சி, அவருடைய ஜனமாய் மாற வேண்டும், அந்தகார இருளை விட்டு ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வர வேண்டும். உடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானத்தை உனக்கு தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படி உனக்கு செய்வதற்காக ஒரு சிறு ஜபத்தை நான் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்து உங்களுடைய ஜனமாய் மாறட்டும். உங்களுடைய ஜனமாய் மாறும் பொழுது நீர் அந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறீர், அந்த பிள்ளைகள் சமாதானத்தை அருள்கின்றீர், அவளை ஆசீர்வதிக்கிறீர். ஐயா, மனம் இறங்கி செய்யும், அந்தகார இருள் வேண்டாம், பாவ இருள் வேண்டாம், ஒளியாகி உம்மிடத்தில் வந்து சேரட்டும், உண்மை அண்டி பிடித்துக் கொள்ளட்டும். பூமியில வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஐயா, அந்த மக்களுடைய இருளை போக்கி ஒளியாய் மாறுங்க. ஐயா, உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும், உடைய ஜனமாய் மாறட்டும், அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென்.